முன்னதாக வள்ளலார் யுனிவர்சல் மிஷனை நமக்கு அறிமுகப்படுத்த திரு பிரசன்னா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இந்துற்று வாழ்க, வள்ளல் மலடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரசன்னா. வள்ளலார் யுனிவர்சல் மிஷனுடைய ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். என்னை தவிர திரு ஜெயராஜையா அவர்களும் திரு கோபி அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் யுஎஸ்ஏ என்ற அமைப்பை நடத்தி வருகின்றோம். உங்களுக்கு ஒரு அறிமுகம் படுத்தணும்னு நாங்கள் நினைச்சோம். வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அப்படிங்கிறது 2015 முதல் ஒரு குழுவா தொடங்கி ஒரு வாட்ஸ்அப்ல வந்து வள்ளல் பெருமானுடைய தொண்டர்களாக அவரை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கொருவர்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருடைய கருத்துக்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு குழுவா ஆரம்பிச்சோம். படிப்படியாக என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மட்டும் இல்லாம இந்த அமெரிக்காவில் இருக்க மற்ற மக்கள்கிட்டையும் இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தனும். நம்ம குறிப்பாக நம்மளுடைய இந்திய நாட்டிலிருந்து வந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்த நிறைய பேருக்குமே வந்து பெருமானை பற்றி தெரியல, வள்ளலார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத தெரியல. ஆகையால் அந்த கருத்துக்களை நம்மளுடைய இந்திய மக்கள்கிட்டையும் சரி, மற்ற அமெரிக்காவில் வாழும் மற்ற மக்கள்கிட்டையும் இதை எடுத்துட்டு போகணும்னு நாங்கள் நினைச்சோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து இன்னைக்கு நாளில் ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சகோதரத்தன்மை, அகில உலக ஒருமைப்பாடு, சகோதர தன்மை, இது வந்து வேணும் அப்படிங்கிறது நாங்கள் நினைச்சோம். அதை விட முக்கியமாக கருணை இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் கருணை இருந்தாலும் அதுதான் நம்மளுடைய நம்ம வந்து மேலேத்தி கொண்டு போக முடியும். ஆகையால இந்த வள்ளலாரினுடைய இந்த கொள்கைகளை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போறதுக்காக தொடங்கின இயக்கம் தான் அந்த வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது நாங்கள் லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பாக தான் நாங்கள் இதை ஏற்படுத்தியிருக்கோம். இதில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈஸ்ட் கோஸ்ட் டைம், கிழக்கு நேரம் வந்து 9 மணிக்கு வந்து நாங்கள் எல்லாரும் ஜூமில் கூடி வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை வந்து அறிஞர்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு கேட்குறோம். அதே மாதிரி எங்களுக்குள்ளாரே சத்விசாரம்னு சொல்லுவாங்க, மோர் லைக் அ டிஸ்கஷன், எங்களுக்குள்ளாரே டிஸ்கஸ் பண்ணுறது, அவர் என்ன சொன்னார், என்ன கருத்துக்களை சொன்னார் அப்படிங்கிற எங்களுக்குள்ளாரே டிஸ்கஸ் பண்ணுறது. இதை தவிர ஒரு அவர் எழுதின திருவுருட்பாவை வச்சு அதை அவர் என்ன கொள்கை, அதை என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இதை தவிர வந்து திருவருட்பாவை வந்து பாராயணமாக பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாங்கள் ஏதோ ஒரு மடம் அந்த மாதிரிலாம் கிடையாது. வள்ளல் பெருமான் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருக்கிறோம். ஆகையால் எங்களுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதை தவிர வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, இப்போது எங்கே ஒரு பேரிடர் நடந்தாலும் சரி, எங்கே உயிர் கொலைகள் நடந்தாலும் சரி, எங்கே உயிர்கள் துன்பப்படும் போதும் அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த பிரார்த்தனை வந்து ஒரு பொது பிரார்த்தனை தான். நாங்கள் வந்து சமயம் கடந்து, மதம் கடந்து, ஜாதி கடந்து, மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இறைவன் வந்து ஒருத்தர் தான், அதை நம்ம வந்து நீங்கள் எந்த பேர் சொன்னாலும் எல்லாமே ஒரே ஒரு இறைவன் கிட்ட தான் போய் சேருது அந்த வேண்டுதல்லாம். ஸோ ஆனால் அந்த கூட்டு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சக்தி அதிகம். ஆகையால் நாங்கள் என்ன பண்ணுறது, யாரெல்லாம் யாருக்கெல்லாம் ஒரு துன்பம் இருக்கோ அவர்களுக்காக நாங்கள் வேண்டுறோம். அதுக்காக வந்து எல்லாரும் ஒரு கூடுதல் ஒன்றா சேர்ந்து இறைவன்கிட்ட வேண்டுறது அவ்வளோதான். ஸோ இது அந்த மாதிரி வந்து பல விஷயமான அற்புதங்கள் வந்து நடந்திருக்கு. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து குணமாக இருக்குது. கேட்குறத வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம ஒன்றா கேட்க போகிறோம். அகைன் ஒன்று முக்கியமான என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு ஜாதி சமயம் இதை கடந்து நாங்கள் ஒரு ப்ரேயர் தான் பண்ணுறோம். ஸோ அதுவும் பண்ணுவோம். இதை தவிர வந்து இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய 200வது வருகைக்கு உற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வள்ளல் பெருமான் வந்து அக்டோபர் 5 1823 பிறந்தாது. வர வருடம் வந்து 223 வந்து நிறைவடைது. ஸோ இந்த ஒரு வருடம் முழுக்க வந்து அமெரிக்காவில் வந்து இருக்கிற பல நகரங்களில் வந்து வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் வந்து அங்கே இருக்கிற அமைப்புகளோடு சேர்ந்து வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு விழாவாக கொண்டாட இருக்கிறோம். அதில் முக்கியமாக வந்து நாங்கள் முதல் ஆரம்பித்தது வந்து நம்மளுடைய வள்ளலார் தமிழ் பள்ளியில் தான். சசியாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது மனமோந்து அவர்கள் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ நாங்க வந்து இதுக்கு ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து கம்பாஷன் அல்லது வந்து உயிரிறக்கம், இன்னொரு வந்து யூனிவர்சல் பிரதர்வுட், ஆண்மனைய ஒருமைப்பாடு. இது ரெண்டையும் ஒரு மோட்டோவா வச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுடைய கொள்கை. இந்த விழா வந்து இவ்வளவு சிறப்பா வந்து நடத்திருக்கிறதுக்கான வந்து நம்மளுடைய சசிஐயா வள்ளலார் தமிழ் பள்ளி என் டீம் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நன்றி. நாங்க தனியா சொன்னா கூட இந்த நேரத்துல இந்த தருணத்துல நான் சொல்லிக்கணும்னு விரும்புறேன். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி ரொம்ப அருமையா இதுவரையிலும் போயிட்டு இருக்கு, இனியும் நல்லா போகும் அப்படிங்கறது சந்தேகம் இல்ல. அவர்களுக்கு நன்றி சொல்றோம். ஸோ வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் வந்து வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் .org அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் அதுல இருக்கு. வள்ளலார் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்தையும் நிகழ்ச்சிகள் நாங்க பதிவு பண்ணி ஒவ்வொருத்தரும் பேசுறதையும் வந்து வள்ளலார் யூனிவர்சல் டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல நாங்க வச்சிருக்கோம். இதை தவிர ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் இருக்கும். நீங்க எல்லாரும் வந்து அதை பார்க்கணும், என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம பல வழிகளில் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள மனத்துக்கு தொடுறது மாதிரி இருக்கும். உயிரிறக்கம் அப்படிங்கிறது உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். இது ஜாதி சமய மதம் கடந்தது. இதை பத்தி நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வள்ளலாரை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கும். நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து வர பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு வலிமையை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும். ஸோ ஆகையால நீங்க எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாரும் கலந்துக்கணும். அதே போல நிறைய யூடியூப்ல வந்து நிறைய வீடியோலாம் நாங்கள் வச்சிருக்கோம். செய்திகள், அனுபவங்கள், நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாரும் அதில் போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சொற்பொழிவு மாதிரி இருக்காது. நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும். பேசுறவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட நம்ம கேள்வியும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. எதுக்குன்னா யாரோ சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது, வந்து அவங்க சொல்றதுனுடைய உண்மைத்தன்மை இருக்கணும், ஆத்தென்டிசிட்டி இருக்கணும், கரெக்டா சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவங்களால பேச முடியாது. ஆகையால பேசுறவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க பதில் சொல்லக்கூடியவர்கள் இவங்களை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இந்த விழாக்களை இந்த விஷயங்களை நடத்திட்டு இருக்கோம். இந்த வருடம் முழுவதும் புளோரிடால, கலிபோர்னியால மற்றும் வெர்ஜினியா, பாஸ்டன் எல்லா இடத்துலையும் வந்து இந்த வள்ளலார் 200 நடத்தி இருக்கிறோம். நீங்க இந்த செய்திகளை அந்தந்த பகுதியில் இருக்கவங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க, சொல்லிட்டு அவங்களையும் கலந்துக்க சொல்லுங்க. இந்த இங்க உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இந்த வாய்ப்பை அளித்த வள்ளலார் தமிழ் பள்ளிக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி திரு பிரசன்னா ஐயா அவர்கள். பெரும்பாலும் தமிழ் வழி கல்வியில படிச்சவங்களுக்கு எல்லாம் வள்ளலார் அவர்களோட மனப்பாட பகுதி தான் தெரிஞ்சிருக்கும். அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதியில் இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு வள்ளலார் தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியின் மூலமா எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கும் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்கும் நன்றி. நீங்க உங்களோட அந்த சேவை நிறைய மக்களை போய் சேர்ந்தடையணும், அதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்க. திரு பிரசன்னா ஐயா அவர்களை கௌரவப்படுத்த நம்ம பள்ளி முதல்வர் திரு சசிகுமார் அவர்களை அழைக்கிறோம். நன்றி சசி, நன்றி பிரசன்னா ஐயா அவர்களே.